படம் செமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஃப்ளாப் ஆன படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச இன்டர்வியூ வந்து நல்லா செமையாக குதிச்சேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்ல வார்த்தை இல்லை, லைக் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு நான் தளபதியோட பிக் டைஹார்ட் ஃபேன். ஸோ இந்த படம் வந்தோடனே நாங்கள் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. ரிஷாவோட கேமியும் சரி, சிவகார்த்திகன் வந்ததுலாம் எனக்கு தெரியவே தெரியாது, நான் ஸ்பாய்லர் பார்க்க கூடாது, எதுவுமே பார்க்கல. சிவகார்த்திகன் வந்ததுலாம் அப்படியே எது அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் நான் செம்ம நான் எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் அது செம்மையாக இருந்துச்சு, பார்த்தா அவன் வில்லனாக வருவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவன் வில்லனாக வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு, தளபதி இல்லை தளபதி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் கோட் ஓஜின்னு சொல்லும் போது தான் செம்மையாக இருந்துச்சு. நான்லாம் லாஸ்ட் முடிகிற வரைக்கும் அவங்க தியேட்டரை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டு தான் வரும், செம்மையாக இருந்துச்சு. ஃபைட்டா அது செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அந்த யுரேனியம் திருடும் போது எல்லாமே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம படம் கோட் லைக் ஸோ சூப்பராக இருக்கு. ஆ பிஜிஎம்லாம் தெரிக்க விட்டார் சார், மாசாக இருந்துச்சு சார், நான் எனக்கு சொல்லவே முடியல சார், ஆனால் மாசாக இருந்துச்சு சார். நாங்களாம் அப்படியே குதிச்சுட்டு இருந்தோம், செம்மையாக இருந்துச்சு சார். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நீங்கள் எப்படி கேட்கும் போது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சொல்ல தெரியல. அவ்வளோதான், ஒரே படம்னு சொல்கிறாங்க, ஆனால் பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும். தளபதி சார் பாலிடிக்ஸில் போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் அவர் அதுலேயும் எல்லா பாட்டிலையும் வின் பண்ணணும். படம் வந்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த படத்தை நான் கண்டிப்பாக செகண்ட் டைம் வந்து பார்ப்பேன், செம்மையாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லோரும் கற்றுனாங்க, நான்லாம் செம்மையாக கற்றுனேன், நான் கற்றுனது தான் ரொம்ப நிறைய தெரிஞ்சுதா, எல்லோரும் கற்றுனாங்க, எல்லோரும் குதிச்சு வீடியோ எடுத்து செம்மையாக பண்ணாங்க. ஆனஸ்டாக சொல்லணும்னா யா ஒர்க் டு வாட்ச் தளபதி ரசிகையாக நான் வந்து என்ஜாய் பண்ணேன், அவ்வளோதான். யா நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா எஸ் வெல்கம், நான் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வரணும் கண்டிப்பாக, லைக் ஹாலிவுட் மூவிஸ் மாதிரி. தளபதி வந்து அரசியல் மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே எதிர்ப்பு இருக்கும், பட் வி சப்போர்ட். படம் சூப்பராக இருந்தது, ஆக்சுவலி எக்ஸ்பெக்டே பண்ணாமல் போனீங்கன்னா படம் வேற லெவலில் இருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு, எல்லாமே செம்மையாக இருக்கு. இன்டர்வல் பிளாக்லாம் செம்மையாக இருந்தது, எக்ஸ்பெக்டே பண்ணல. தளபதி தான் எனக்கு அது தெரியல, அது அவங்கவுங்களோட ஒப்பீனியன், பட் எனக்கு பிடிச்ச வரைக்கும் படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படம் சூப்பராக இருக்கு. தளபதி அதெல்லாம் இல்லை, நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். படம் அது இல்லை அதெல்லாம் தெரியல, அதிலே போட்டிருக்காரு சிஎம் 2026 அதை பார்க்குறப்ப தெரியல. படம் 3 hours உட்கார முடியுதா, டைரக்டர் உட்கார வச்சிருக்காரு. ஆ சூப்பராக இருக்குது, ஆக்சுவலாக நீங்கள் நிறைய ட்விஸ்ட் இருக்கு, லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, தோனியோட ரிலேட் பண்ணி அப்புறம் அந்த அந்த லாஸ்ட் இதெல்லாம் செம்மையாக இருந்தது. ஃபேன்ஸ் பார்க்குற மாதிரி உள்ளே கொண்டு வந்து வச்சார், லாஸ்ட் கிளைமேக்ஸ் நிறையா இருக்கும் தோனியாக இருக்கும். ஒரு மாதிரி இத்தனை வருஷம் விஜய் நடித்த விஜய் சார் நடித்த எல்லா படத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டான படம், ஒரு 2-3 years கழிச்சு பீஸ்ட் அதெல்லாம் கழிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு, ஒர்த்தாக இருந்தது. விஜய் சார் சூப்பராக இருக்கு சார், உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்கு சார், அதில் எல்லாமே எல்லாருக்குமே கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார்.